புதுச்சேரியில் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஜெயபால் கடந்த சில நாட்களுக்கு முன் கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்த புகாரின் பேரில் பன்னீர்செல்வம், பூபதி, லட்சுமணன் உள்ளிட்ட 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். முன்விரோதம் காரணமாக ஜெயபாலை பன்னீர்செல்வமும் அவரது ஆதரவாளர்களும் கொலை செய்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாக்க வலியுறுத்தி ஈரோட்டில் நடைபெற்ற மினி மாரத்தான் போட்டியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் தொடங்கிய இந்த போட்டி திண்டல் மலையில் நிறைவடைந்தது. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், அதிக அளவில் மரங்களை நட வேண்டும் என்பது உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் பகுதியில் தர்பூசணி விளைச்சலால் நல்ல லாபம் கிடைத்துள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். மங்களம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் தர்பூசணி பயிரிட்டுள்ளனர். தற்போது அறுவடை பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் ஒரு டன் தர்பூசணி பழங்கள் 10,000 ரூபாய் முதல் 12,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். செலவினங்கள் போக நல்ல லாபம் கிடைத்துள்ளதாக விவசாயிகள் கூறியுள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மருதூர் கிராமத்தில் அரசு நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டதால் மகிழ்ச்சியடைந்துள்ள விவசாயிகள் தமிழக அரசுக்கு தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். கவுளக்குடி, ஜெயங்கொண்டான், கிருஷ்ணாபுரம் உள்ளிட்ட 20-க்கும் மேற்பட்ட விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு இந்த கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. தரமான நெல்லுக்கு சரியான விலை கொடுக்கப்படும் வகையில் அரசு கொள்முதல் நிலையம் இயங்குவதால் ஏராளமான விவசாயிகள் வந்த வண்ணம் உள்ளனர். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே மாலைப்பட்டியில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் கட்டணமில்லா மருத்துவ முகாம் நடைபெற்றது. தனியார் மருத்துவமனை சார்பில் நடைபெற்ற இந்த முகாமை முசலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ப. நீதிபதி தொடங்கி வைத்தார். இந்த இலவச மருத்துவ முகாம் மூலம் ஏழை எளிய மக்கள் உடல்நிலைகளை பரிசோதனை செய்து பயன்பெற்றனர். எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நெருப்பில்லாமல் சமைக்கும் போட்டி இந்தியன் ஆயில் நிறுவனம் சார்பில் நடத்தப்பட்டது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இந்தியன் ஆயில் பவனில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள், இல்லத்தரசிகள், உணவு கலைஞர்கள் என பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். தைப்பூசத்தை ஒட்டி தனது சொந்த ஊரில் உள்ள அருள்மிகு பழனி ஆண்டவர் கோவிலில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார். கோவையிலிருந்து சேலம் செல்லும் வழியில் சிலுவம்பாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பழனி ஆண்டவர் கோவிலுக்கு சென்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. 50 நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்த ஜெர்மன் நாட்டவரின் சர்வதேச சுற்றுலா ஓவிய கண்காட்சி நாகை மாவட்டம் தரங்கம்பாடியில் நடைபெற்றது. ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த மோரிஸ் குட்ஸோ, அவரது நண்பர் ரூட்ரிகோ ஜெப்ரின் ஆகியோர் சர்வதேச ஓவிய கண்காட்சியை நாடு முழுவதும் நடத்தி வருகின்றனர். ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள பழங்கால கலாச்சாரங்களையும் தற்போது உள்ள கலாச்சாரங்களையும் அறிந்து அதை ஓவியங்களாக வரைந்து காட்சிப்படுத்தி வருகின்றனர். ஓவிய காட்சிகளை மாணவர்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டு செல்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கட்டிட மேஸ்திரியின் வீட்டில் 40 சவரன் தங்க நகை மற்றும் 1,00,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. வடபுதுப்பட்டு பகுதியைச் சேர்ந்த பழனி என்பவர் கட்டிட மேஸ்திரியாக பணியாற்றி வருகிறார். உறவினர் வீட்டு நிகழ்ச்சிக்காக பழனி வெளியூர் சென்ற நிலையில் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த 40 சவரன் நகை மற்றும் 1,00,000 ரூபாய் பணம் மற்றும் ஏடிஎம் கார்டினை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலையில் அமைந்துள்ள அருள்மிகு மாசாணியம்மன் கோவில் குண்டம் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இந்த கோவிலின் குண்டம் திருவிழா ஆண்டுதோறும் மாசி மாதம் கொண்டாடப்படுவது வழக்கம். இதன்படி இந்த ஆண்டு திருவிழா கடந்த மாதம் 24 தேதி தை அமாவாசை அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதற்காக 41 நீளமுள்ள தீக்குண்டம் அமைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீ மிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.